வெல்கம் டு ஆலங்குடி கிச்சன் கில்லாடிஸ். இன்றைக்கி நம்ம சுவையான சத்தான எள்ளுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எள்ளுருண்டை செய்ய தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு கடாயில் 1/4 கிலோ எள்ளை வறுத்து எடுத்துக்கணும். ஒரு ஏலக்காய் அதையும் அதோடு சேர்த்து போட்டுக்கலாம். அடுப்ப மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கிலோ எள்ளுக்கு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். இனிப்பு கொஞ்சம் அதிகம் வேணுன்றவங்க வெல்லம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். லேசாக உப்பு சேர்த்துக்கிறோம் ருசிக்காக. அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், எள்ளுருண்டை ரொம்ப ரொம்ப சிம்பிள், சீக்கிரமே செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எலும்புக்கு பலம் கொடுக்கும். அதனால் பெண்களும் குழந்தைங்களும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம், வயசானவங்களும் சேர்த்துக்கலாம். எலும்பு வலுப்பெறும். எள்ளில் நிறைய அயன் மற்றும் ஜிங்க் இருக்குது, புரோட்டீன் நிறைய இருக்குது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது, இரத்த அழுத்தத்தையும் குறைக்குது. அதனால் எள்ளுருண்டையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், உருட்டியாச்சு. இது உருட்டி இல்லாமல் சும்மா அந்த மாதிரி ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். உருண்டையாக வேணால் உருட்டி வச்சுக்கலாம், இல்லை ஸ்பூனில் அள்ளி அப்படியே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட எள்ளுருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணால் 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.